அசோக சக்கரவர்த்தியும் அவரோட தளபதியும் ஒரு தேர்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்களாம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த எதிரில் ஒரு புத்த துறவி நடந்து வந்துட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்த அந்த அசோக சக்கரவர்த்தி என்ற மாமன்னர் உடனே தேர்லேருந்து இறங்கி அவரோட புத்தரோட காலில் விழுந்து கும்பிட்டாராம். இதை பார்த்த அந்த தளபதிக்கு ஒரே வருத்தமா, என்னடா அது, நம்மளோட மாமன்னர் இப்படி போய் ஒரு புத்த துறவி காலில் விழுந்து கும்பிட்றாரே அப்படின்ட்டு வருத்தப்பட்டு இருந்தாராம். ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அசோக சக்கரவர்த்தியும் தளபதியும் அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் அசோக சக்கரவர்த்தி கிட்ட தளபதி கேட்டாராம், மன்னரே, ஒரு புத்த துறவி, அதாவது ஒரு பரதேசி காலில் போய் விழுவுறீங்களே, எனக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஒரு மாமன்னர், நீங்கள் போய் இப்படி செய்யலாமா அப்படின்னு அந்த மாமன்னர் கிட்ட தளபதி கேட்டாராம். அதுக்கு அந்த அசோக சக்கரவர்த்தி எந்த பதிலுமே சொல்லாமல், தளபதியே, நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களா, எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னாராம். சொல்லுங்க மன்னரே, என்ன உதவி செய்யணும்? நீங்கள் எனக்கு ஒரு மூன்று தலைகளை கொண்டுட்டு வாங்க. மூன்று தலைகள்னால், ஒன்று ஆட்டுத்தலை, ஒன்று புலித்தலை, ஒன்று மனிதனோட தலை, இது மூளையும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே அந்த தளபதி போய் இந்த மூணு தலைகளையும் கொண்டுட்டு வர சொல்கிறாரேன்னு யோசிச்சுட்டு அந்த மூணு தலைகளையும் வர வச்சாராம். அந்த அசோக சக்கரவர்த்தி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, இந்த மூன்று தலைகளையும் போய் சந்தையில் விற்று பணமாக்கி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். சரின்னு அந்த தளபதியும் அந்த மூணு தலைகளையும் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போய் விற்க தொடங்கினாங்களாம். அப்போது அந்த ஆட்டுத்தலை உடனே விற்றுச்சு, காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த புலித்தலை இருக்கு இல்லையா, அதை பார்த்து பலரும் யோசிச்சாங்க, வாங்க மறுத்தாங்க. அப்புறமா ஒரு வேட்டைக்காரர் அதை வாங்கிட்டு போய் தன்னோட வீட்டில் பாடம் பண்ணி சோத்தில் தொங்க விட்டுட்டார். ஆனால் இந்த மனித தலை இருக்கு இல்லையா, இதை யாருமே வாங்கலை, எல்லாரும் அதை பார்த்து பயந்து பின்வாங்கினாங்க, முகம் சொல்லிச்சாங்க, யாருமே காசுக்கு வாங்க மறுத்துட்டாங்க. இதை போயிட்டு தளபதி மாமன்கிட்ட சொன்ன உடனே மாமன்னர், சரி நீங்கள் காசுக்கு விற்க வேணாம், சும்மா கொடுத்துருங்க, ஃப்ரீயாக வந்து அதை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாராம். ஃப்ரீயாக கூட, அதாவது காசு இல்லாமல் கூட யாரும் மனிதனோட தலையை வாங்கவே இல்லையாம், என்னடா அது, ஃப்ரீயாக சொல்லியும் யாரும் வாங்கலன்னு சொல்லிட்டு உடனே அசோக மன்னர்கிட்ட அந்த தளபதி வந்து சொன்னாராம். அப்போ அந்த அசோக மன்னர் என்ன சொன்னார் தெரியுமா, தளபதியே, மனிதன் இறந்து விட்டால் அவன் உடல் ஒரு காசு கூட பெறாது, அப்படி உள்ள இந்த உயிர் அற்ற உடலை நம்ம ஏன் இவ்வளோ மதிக்கணும், நம்ம உயிர் இருக்கும்போது இந்த மனிதன் உடல் என்னமா ஆட்டம் போடுது, ஆனால் ஒரு விலங்குகளுக்கு இருக்கிற மரியாதை கூட மனிதனுக்கு கிடையாது அவரை இறந்த பின்பு. ஸோ அதை உணர்ந்தவங்க தான் ஞானிகள், அப்படிப்பட்ட ஞானிகள் காலில் விழுவதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு மாமன்னர் தளபதி கிட்ட சொல்லி தளபதிக்கு இப்போ புரிகிறதா என்று கேட்டாராம். நன்றி.